அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசி வச்சு தான் நம்ம ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு டம்ளர் வரகரிசியும் ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதை இப்போ நம்ம கொஞ்சம் நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்து வேக வச்சுட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 விசில் விட்டால் போதும், 5லேருந்து 4 விசில். பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான முந்திரி பருப்பு, அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சுடலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு, நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விடுறேன். இது அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நெய் நல்லா காஞ்சிச்சு எடுத்து வச்சுக்க, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூட மிளகு சீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம். விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சு, இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க தாளிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ நல்லா கலருக்கும் இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு தேவைன்னா நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு தண்ணியாக கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொல கொழப்பாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி. நான் 1-2 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன், அப்போயுமே கொஞ்சம் கொட்டியாக தான் இருக்குது. ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு போதும், எனக்கு இந்த பதம் போதும். பார்த்தீங்கன்னா சுவையான ஆரோக்கியமான நம்ம வரகரிசி பொங்கல் தயாராகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைத்திடுவோம், ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம்.